முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த சென் துறவியை பற்றி தெரியும். இவர் ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஒரு மனிதர். எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப சுலபமாக, ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷனை அவர் கொடுத்துருவார். அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல் வேலையாக இந்த சென் குருக்கிட்ட போவாங்க. அவருமே அது எல்லா பிரச்சனைகளையுமே கேட்டுட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து சொல்லுவார். இப்போது அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊரிலேருந்து பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா பக்கத்து ஊரில் இருக்கிற சந்தைக்கு தான் போகணும். அந்த சந்தை பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களில் இருக்கிற எல்லா மக்களுமே அந்த சந்தைக்கு வருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அங்கே சந்தை கூடும். ஒரே கோலாகலமாக இருக்கும். எல்லா பொருட்களுமே அங்கே ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். இதனால் அந்த கரெக்டாக அந்த சந்தை கூடுற அந்த டைமில் மட்டும் இந்த சின்ன ஊரிலேருந்து எல்லா மக்களுமே வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படியாவது அந்த சந்தைக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே, அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு திரும்ப வந்துடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். அதே போல் தான் இந்த சென் குருவுமே ஒவ்வொரு சந்தை நாள் கூடும் போதுமே இவருமே கிளம்பி போவார். போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் அந்த சந்தை கூடுற அந்த நாளுமே வருது. அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே சந்தைக்காக கிளம்பி போகிறாங்க. இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகலான ஒரு பாதை தான். அந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாதைகளாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன தெருக்கள் வழியாக தான் அவங்க போகணும். அதை தாண்டினா தான் அதுக்கப்புறம் சந்தை இருக்கிற அந்த இடமே வரும். இப்போ அந்த சென் குருவுமே சந்தைக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல அதிகமான கூட்டம் இருக்கிறத பார்க்குறாரு. அவர் எப்போவுமே வழக்கமாக போகிற அதே வழி தான். ஆனால் என்னென்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து அந்த இடத்துல அதிகப்படியான கூட்டம் இருக்குது. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த தெருவோட முனையில் ஒரு காளை மாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது, யாரையுமே பக்கம் போக விட மாட்டேங்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பயத்தினால தான் எல்லா மக்களுமே ரொம்ப தூரமாகவே நின்றுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தெருவை தாண்டினா தான் நாம் அடுத்து அந்த சந்தை இருக்கிற இடத்துக்கே போக முடியும். நீங்கள் தான் ஏதோ ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன், எப்படியாவது அந்த காளை மாட்டை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். அப்படி அப்புறப்படுத்தினா மட்டும்தான் நம்ம இந்த வழியாக போயிட்டு சந்தைக்கு போக முடியும், நமக்கு தேவையான பொருட்களையுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த சென் குரு எப்படியாவது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு அவர் எப்படியாப்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப சுலபமான தீர்வு கொடுத்துருவார். அதனால் இப்போ எல்லா மக்களோட கண்களுமே இந்த சென் குரு மேலே விழுந்திருக்கு. இவர் எப்படியாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த சென் குருவுமே அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறாரு. அவங்க எல்லாம் சொன்னது உண்மை தான். அந்த தெருவோட முனையில் ஒரு காளை மாடு ரொம்ப ஆக்ரோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கு. எப்படியும் பக்கம் போனால் அவங்களை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே போன வழியிலே திரும்ப நடந்து வராரு. இப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னாச்சு சென் குரு வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பார்னு பார்த்தோம், ஆனால் அதை விட்டுட்டு வந்த வழியிலே திரும்ப போய்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாரோ, இந்த முறை சந்தைக்கு போக வேண்டாம், அடுத்த முறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவர் அப்படியே பின்னாடி திரும்பி வராரு. திரும்பி கொஞ்ச நேரம் நடந்து வந்தவர் வேறு ஒரு தெரு வழியாக அந்த சந்தைக்கு நடந்து போய்கிட்டே இருக்கார். இப்போ தான் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே புரியுது, அந்த சந்தைக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இவங்க எப்பவும் வழக்கமாக போகிற அந்த வழி வந்து அடைக்கப்பட்டதுனால எல்லாருமே அங்கேயே தேங்கி நின்றுட்டாங்க. அவங்களுக்கு வேறு எதையுமே யோசிக்கவே தோணலை. ஆனால் சென் குரு ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தாரு. அந்த வழியில் போகிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறு வழியாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு. இவ்வளோ சுலபமான விஷயம் அங்கே இருக்கும்போது நாம் ஏன் இவ்வளோ நேரத்தை இங்கே வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சென் குரு போன அதே தெருக்கள் வழியாக எல்லா மக்களுமே அவங்க வண்டிகளை திருப்பிக்கிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்தது போலவே எல்லாருமே சந்தைக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு திரும்ப எந்த வழியில் அவங்க வந்தாங்களோ அதே வழியில் அவங்க ஊர்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நாம் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம். இப்படி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வழக்கமாக போகிற அந்த பாதையில் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன தடை வந்துருச்சுன்னா கூட அந்த தடையை மீறி நம்மளால் செயல்பட முடியாமல் போயிடும். ஆனால் அந்த தடைக்கான அந்த சொல்யூஷன், அந்த தீர்வு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நாம் தினம் தினம் அதையே பழக்கப்படுத்திக்கிட்டதுனால அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்.
அதை தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எந்த ஒரு மனிதர் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரோ அவரால் அதிலிருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா தினதினம் அன்றாடம் அவர் செய்கிற எல்லா வேலைகளுமே ஒரு ரொட்டீன் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எப்போது அவர் செய்கிற அந்த வேலைகளாகட்டும் இல்லை வேறு சில விஷயங்களாகட்டும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன தடையோ ஏற்பட்டுச்சுன்னா அந்த அதுக்கப்புறமா தான் அவர் யோசிக்கவே ஆரம்பிப்பார் எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் என்ன தான் ஒரு ரொட்டீனான வாழ்க்கையில் இருந்தால் கூட அக்கம் பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையோட சரியான தன்மையை மட்டும் நீங்கள் அறிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினாலும் சரி எந்த மாதிரி ஒரு தடையாக இருந்தாலும் சரி அந்த தடைகளை ரொம்ப சுலபமாக தாண்டி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். அதனால் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே எப்பவுமே மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ நீங்கள் வேலைக்கே போகிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலை தான் உங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே காலநிலை மாறிக்கிட்டு தான் இருக்குது, நிறைய நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வேலைக்கு போகணுன்னா கூட நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை மெருகேற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் வந்து சாத்தியமாகும். அதனால் எப்போவுமே இருக்கிற விஷயம் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுருங்க. அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எப்போவுமே தயாராக இருந்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இப்போ திடீர்னு உங்களுக்கு வேலை போனால் கூட நீங்கள் கவலையே படாமல் அடுத்த வேலையை நோக்கி உங்களை நடைப்பயணத்தை போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இந்த வேலையை விட்டால் வேறு எதுவுமே இல்லை, இந்த வேலை வந்து எனக்கு நிரந்தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திடீர்னு உங்கள் வேலை போகுதுன்னா அதுலேருந்து மீள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா தினம் தினம் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க, எப்போவுமே உங்களை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக தாண்டி வாழ்க்கையில் ஒரு வெற்றி நடை போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் பயணம் எப்போவுமே வெற்றிகரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.